நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த வாரம் நம்ம வார பலன்களை உங்களுக்கு வீடியோ மூலமாக போட்டுவிட்டோம். ஸோ அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நல்லா கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம யூடியூப் சேனல் மூலமாக இந்த உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே போல் ஃபீட்பேக்கும் நல்லா ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க, ரொம்ப நல்லா சொல்கிறீங்க சார், உங்களுடைய பதில்கள், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மேலும் மேலும் நாங்கள் வளர அதுக்கு உங்களுடைய உறுதுணையான அன்பும் ஆசீர்வாதமும் உறுதியாக தேவைப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபார்வோ பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 முதல் 10/11/2024 வரை, அதாவது திங்கள் கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள், நகர்வுகள், செயல்பாடுகள், சந்திர பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போகும் செயல்பாடுகளை வைத்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் என்பதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் மேலான கருத்துக்களையும் ஃபீட்பேக்காக கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி நேர்களே, இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதற்கு முன்னாடி கிரக அமைப்புகள் எந்த சூழ்நிலைகளில் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கின்றன என்று பார்க்கிறோம். உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீசமடைகிறார், கடக ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 3க்கும் மற்றும் 6ஆம் இடத்ததிபதியான புதன் பகவான் விருச்சக ராசியும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதியான சந்திர பகவான் ஆரம்பத்தில் அனுஷம், அதாவது விருச்சக ராசியில் ஆரம்பித்து இந்த வாரம் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை 2.5 நாளைக்கு ஒருக்க கடந்து செல்வார் என்பது கிரக ரீதியான கணக்கு. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 9க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலே வக்ரமடைந்து உட்கார்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதியான சூரிய பகவான் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். துலாம் ராசியில் சூரிய பகவானும் நேஷம். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் வக்ர நிவர்த்தியாகி உட்கார்ந்திருக்கிறார். அதே போல் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி, கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியிலும், ராகு பகவான் மீன ராசியிலும் வந்திருக்கிறார்கள். இப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஒரு மன அழுத்தம், சின்ன சின்ன பிரச்சனை, என்னை புரிஞ்சிக்கல, என்னை என் வீட்டுக்காரங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, இல்லை என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கவலை இந்த வாரத்தில் துவக்கத்திலிருந்தே மாறப்போகுதுங்க. உங்களுடைய கணவு மனைவி ஒற்றுமை வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அப்படியே ஒரு அந்யோன்யமாக உங்கள் பேச்சை அவங்க கேட்குறது, அவங்க பேச்சை நீங்கள் கேட்குறது அப்படிங்கிற செயல்பாடுகளை ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு. ஸோ குடும்ப ஒற்றைனா கணவு மனைவி மட்டுமே சொல்ல முடியுமா? குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்கள்லாம் குறிக்க தேவையில்லை. ஏன்னா மற்ற நபர்களுமே உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிப்பாங்க. மேசராசிக்காரங்க சொன்னால் ஓகே, தம்பி சொன்னால் ஓகே, அண்ணன் சொன்னால் ஓகே, அக்கா சொன்னால் ஓகேன்னு உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பளித்து உங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடப்பார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. உங்களுடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உதவி செய்வாங்க. உங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு சின்ன உதவி தேவைப்படும், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிக்கலாம் நீங்கள். ஸோ அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் வந்து உதவுவதில் நண்பர்களே மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஸோ அந்த நிலையில் உங்களுடைய நண்பர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத,
நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக உதவி புரிய தன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் உங்களுடைய தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பண்ண நல்ல ஒர்க்கை வச்சு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகும். அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுப்பதில் சிறு தடைகள் இருந்திருக்கும். ஸோ இந்த வாரத்தில் அந்த தடைகள் விலகி சரியான ஒரு நபரை சந்தித்து திருமணத்துக்குரிய விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிரக அமைப்புகள் அற்புதமாக ஏற்படுத்தி தருதுங்க. தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொழிலில் ஒரு தடையாகவே இருக்குது. இந்த தடையை நீக்குவது எப்படி அப்படின்னு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா. தொழிலில் உள்ள தடைகளை உறுதியாக நீக்கி நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை கிரக நிலைகள் ஏற்படுத்தி தருதுங்க. பத்திரிகை, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில், பத்திரிகை நியூஸ் ரிப்போர்ட்டர் மற்றும் டிவி ரிப்போர்ட்டர், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர், இதை சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும், ஒரு மதிப்பு. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூட்டு வச்சு நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கு, நீங்கள் ஒர்க் பண்ணுற விதம், உங்களுடைய பேச்சாற்றல் சூப்பராக இருக்கு, உங்களுக்கு மதிப்பளித்து அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய கச்சார், உங்களுடைய மேல் அதிகாரிகள்லாம் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க, சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்களே, உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் கிரக நிலைகள் உங்களுக்கு அதுக்கேற்றவாறு ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் பெறுவதனால எடுத்த முயற்சிகளில் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான தன்மைகள் வேண்டும். ஸோ அதனால் நீங்கள் நினச்ச விஷயங்கள் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும், வரவுக்கு மீறி செலவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதலே ஒரு பேக்கப் வந்து எடுத்து வச்சிடணும், கரெக்டான செலவாக இருக்கணும். ஸோ விரைய செலவு ஆகப்போகுதுன்னு உறுதியாச்சு, அதை சுப செலவாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் என்ன. அப்போ சுப செலவுகள்னால் என்ன சொல்லுவோம், ஒன்று வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவோம், இல்லை நமக்கு பிடிச்ச பொருட்களை வந்து வாங்கி வைப்போம். ஸோ சுப செலவுகளை நடத்துவதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயா வெளியூர் பயணங்கள் செய்கிறீங்க, அல்லது தூரதேச பயணங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள். முதலே முன்கூட்டியே ப்ராப்பராக கிளம்பிடுங்க. அசால்ட்டாக ட்ரெயின் தானே, ட்ரெயின் அந்த டைம் முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் போட்டு போனீங்கன்னா கட்டாயமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ முன்கூட்டியே நீங்கள் போய் அங்கே போய் நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நீங்கள் போக வேண்டிய பயணங்கள் சிறப்பாக அமையும் என்பது சூழ்நிலைகள். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை தவறாக பேசுவது, அல்லது பெண்களை பற்றி தேவையில்லாமல் பேசுறது, இல்லை பெண்கள் புதிய பெண்களுடன் பழகி அதனால் ஒரு பிரச்சனை உண்டாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரக நிலைகள் ஏற்படுத்துது. ஸோ பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பெண்களை கவனமாக கையாள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் பகிர்ந்து கொள்ளாமல் தேவையான விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணி உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஒரு விஷயத்தை சமாளிக்க முடியல அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் மிகப்பெரிய காரணமாக இருப்பாங்க. ஏன்னா சின்ன சண்டையாக இருக்கும், ஸோ நம்ம உறவினர்கிட்ட போய் சொல்லியிருப்போம், இல்லை அவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க வீட்டில் உள்ளவங்க, ஸோ அதை பெருசாக்கிடுவாங்க. அப்போ அந்த பெருசான விஷயம் பாதிப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பு இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஏதாவது விவாதங்கள் பண்ண வந்தாலும் முடிஞ்சளவு அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போயிருங்க. பிரச்சனை வேண்டாம்ப்பா, நீ யாரு, நான் என் குடும்ப பிரச்சனையை பார்த்துக்கிறேன், ஸோ நீங்கள் சொல்வதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஷார்ட்டாக வார்த்தைகள் முடித்து அடுத்த கட்ட நகர்வுக்கான செயல்பாடை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன அழுத்தம் குறையும், தேவையில்லாத பிரச்சனை கிடையாது, உங்களுடைய வேலையில் ஏற்படுகின்ற தடைகள்லேருந்து நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு போவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாரத்தின் துவக்க நாள் 4-5 இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். ஸோ இந்த குறிப்பிட்ட ரெண்டு நாளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம், யாரை நம்பி கையெழுத்து போட வேண்டாம், யாருக்காக பிரச்சனைனா போய் முன்கூட்டி நிற்க வேண்டாம். ஸோ நீங்கள் கவனமாக இருந்து விநாயகர் வழிபாடை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில்
உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? 4ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 முதல் 10/11/2024 வரையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த வாரத்தில் உங்களுக்கு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கிரக நிலைகள் எங்கெங்கே அமர்ந்திருக்கின்றன என்று பார்க்கிறோம். ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசி மற்றும் கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில், அதாவது விருச்சக ராசியில் இந்த 4ஆம் தேதி டிராவல் ஆரம்பித்து கும்ப ராசியில் ஃபினிஷிங் பண்ணுறார். இந்த வாரம் எண்டில் வந்து கும்ப ராசியில் ஞாயிற்றுக்கிழமை வந்து சதய நட்சத்திரத்தில் ஃபினிஷிங் ஆவார். ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியிலும், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் ரிஷப ராசியிலே வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் வக்ர நிவர்த்தியாகி உட்கார்ந்திருக்கிறார். ராகு பகவான் மீன ராசியிலும், அதே போல் கேது பகவான் வந்து கன்னி ராசியிலும் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ இந்த கிரக நிலைகளின் அமைப்பை வைத்து நம்மளுடைய ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது, அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கும் நபர்களுக்கு, அரசாங்க வேலையில் வேலை பார்க்கும் நபர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் நடந்து ரோட்டில் நடந்து போனாலே இவர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வாக்காரு, இவருடைய பெருமை இந்த அளவுக்கு இருக்குது, இவர் வந்து எதையுமே பர்ஃபெக்டாக பண்ணுவார், ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு சொல்லி பொதுமக்களே உங்களை பாராட்டக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அல்லது உங்களுடைய அலுவலகத்திலேயே உங்களுக்கு ஒரு ரொம்ப மதிப்பு இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் மட்டும் நல்ல ஒரு மதிப்பு வாங்குவீங்க. உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் தான் இந்த வாரம் என தெளிவாக சொல்ல முடியும். அல்லது அரசாங்க வேலைக்கு நீங்கள் எதுவும் முயற்சி எடுக்கீங்கன்னா இந்த வாரத்தில் அதற்கான ஊனா போட்டுருங்க. ஆரம்பம் இந்த வாரத்தில் போட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு. கிரகங்கள் அதனுடைய கடமையை உங்களுக்கு சிறப்பாக செய்து கொடுக்கும் என்பது செயல்பாடு. ஸோ அதே போல் கனவு மனைவி ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கனவு மனைவி ஒற்றுமை ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. உங்களுடைய மனைவி மூலமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கணவர் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களை மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளாம் கிரக நிலைகள் ஏற்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த செயல்பாடுகள் தடையாகவே இருக்குது. இந்த விஷயத்தை முடிச்சுட்டா நான் அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடுவேன், இந்த விஷயம் முடிச்சுனா என்ன மாதிரி சந்தோஷப்படுறவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்கள் மனசில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிந்தனை உறுதியாக இந்த வாரத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது எந்த சிந்தனைங்கிறத நீங்களே உங்களுடைய மனநிலையை வச்சு உறுதிப்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்களுடைய சிந்தனைக்கேற்றவாறு பல நாட்களாக நீங்கள் நடக்கவே இல்லைன்னு நினச்ச விஷயம் இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் நடத்தி கொடுக்கும் என்பது உண்மை. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்களில் இருந்த போட்டி, நீங்கள் கடுமையாக உழைச்சி போராடி வெற்றி பெறுவீங்க. பக்கத்தில் உள்ள பட்டு ஒரு கடையை போட்டு அவன் டெவலப் ஆகி போகிற மாதிரி காமிச்சிருவான். அப்போ நான் இவ்வளவு நாள் போட்டி நான் கஷ்டப்பட்டு உழைச்சது, ஒரு சாதாரண ஒரு புதிதாக ஆரம்பித்தவங்க பிக்கப் பண்ணி போயிட்டாங்க, அப்போ போட்டினால் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்குன்னா, ஸோ அந்த கவலை உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் ஏற்றவாறு நீங்கள் நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெறுவதற்கான வாய்ப்புகள், அதன் மூலமாக தொழிலில் நல்ல லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான வாரம் என்ன கூற முடியும். ஏன்னா இந்த குடும்ப பெண்கள் தான் சில விஷயங்களை சகித்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு பக்கம் மாமனார் மாமியார், இன்னொரு பக்கம் நாத்தனார் கொழுந்தனார் அப்படின்னு சொல்லி இந்த உறவுகள் நிறையா இருக்கும். கணவனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற விஷயம் கிடையாது, இந்த கூட்டு குடும்ப உறவுலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வட்டம் குடும்ப பெண்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வாரமாக, அவர்கள் அனைவருமே உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வாரமாக உறுதியாக இருக்க போதுங்க. ஸோ அதே போல் கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. கொடுத்த கடனை அதாவது வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் நான் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டுருக்கேன், ஓடி ஒளியணும் இல்லையோ, மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குது, எப்படா கொடுப்பேன்னு ஒரு வருத்தம் இருக்குன்னா, இந்த வாரம் நீங்கள் துவக்கத்திலேயே உங்களுடைய கடனுக்கான முயற்சி அடைப்பதற்கான முயற்சி எடுங்க. உறுதியாக கடன் சுமைகள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள், அதாவது நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கவே இல்லைங்கிற விஷயம் நடந்துடும், ஆனால் தேவையில்லாமல் நீங்களாக ஒரு புதிய முயற்சியை எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. புதிய நண்பர்களின் நட்புகளையும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இந்த வாரம் புதிய முயற்சிகளில் சிறு தடங்கள் அது சில சிக்கல்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகளாக தெரிகிறது என்று பார்க்கிறோம். உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகள் அவர்களுடன் ஏதாச்சும் விவாதங்கள் தொடர வேண்டாம். அவங்களுக்கு உங்களுக்கு சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சும்மா விட்டு கொடுத்து போயிருங்க, இல்லாட்டி நகர்ந்து சென்றுருங்க. ஸோ அவசரப்பட்டு நீ எடுக்கிற முடிவுனால சில பாதிப்புகள் சின்ன மன அழுத்தங்கள் என்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத வேலைன்னா மற்றவங்களுடைய பிரச்சனை, மற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்கிறீங்க நீங்களே மாட்டிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய உறவினர்கள் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள், வார்த்தைகள் நிதானமாக விடுங்கள். கோபமே வந்தாலும் முடிஞ்சளவு வார்த்தையின் நிதானம் தேவை என உறுதியாக சொல்ல முடியும். அதுபோல் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். தேவையில்லாமல் தாட் போட்டுன்னு கடனை வாங்கிறது, அது தேவையில்லாமல் யாருக்காச்சும் நீ வாங்கி வச்சுக்கோ அப்போ உனக்கு ஒன்று அஞ்சு கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்காமல், யாருக்கு என்ன தேவையோ அதற்கான செயல்பாடுகள் மட்டும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் சொல்லி பார்க்கும்போது 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி இந்த குறிப்பிட்ட நாள்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது. ஸோ இந்த குறிப்பிட்ட நாள்களை கொஞ்சம் நிதானமாக இருங்க, தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கவனம் சொன்ன செயல்பாடுகள் இந்த வாரத்தில் இந்த குறிப்பிட்ட நாளில் உறுதியாக பர்ஃபெக்டாக கவனமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இந்த வாரம் ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கான செயல்பாடாக உறுதியாக இருக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுன ராசி நேயர்களுக்கு நவகிரகங்களின் செயல்பாடு, கோச்சார ரீதியான நவகிரகங்களின் செயல்பாடுகளை வைத்து ஏற்படும் இந்த வாரத்தின் மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டு. எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகம் கொடுக்கிறது. ஸோ அப்போ நீங்கள் அடுத்த கட்ட பெரிய வியாபாரி ஆவதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சிறு தொழில்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்ப ஒரு செயல்பாடாக இருக்கும். ஸோ அதில் போல் பொருளாதார ரீதியான பிரச்சனை வந்து ஒரு இந்த ஒரு வாரத்தில் நிம்மதியாக இருப்பீங்க. பணம் இல்லை, அதை வாங்க பணம் இல்லை, இதை வாங்க பணம் இல்லை, இதை கொடுக்க பணம் இல்லைங்கிற சூழ்நிலையெல்லாம் மாறி பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. அதுபோல் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் இந்த வாரத்தில் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். லோன் கையெழுத்து போடலாம், அல்லது வீடு கட்டுவதற்கு இடம் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ அந்தளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் தொல்லை, எதிரி தொல்லை யாருன்னே தெரில, ஆனால் ஒரு எதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். நான் எப்படி தான் ஸ்டெப் எடுத்து வச்சாலும் என் ஸ்டெப்பில் மட்டும் அவன் தடையை கொடுத்துட்றான், அந்த தடையிலேருந்து என்னால் மீற முடியல அப்படிங்கிற கவலையில் இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் அந்த கவலையை விட்டு வெளியே வந்துடலாம். எதிரிகள் தொல்லை நீங்கும். எதிரி யாருங்கிறதையும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு கிரகநிலைகள் கொடுக்கின்றன. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த வாரத்தில் அதை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா பொருளாதாரம் நல்லா வருதில்லை. ஸோ அப்போ கடனுக்கு கொஞ்சம் அடைச்சிட்டிங்கன்னா கொஞ்சமாச்சும் மன நிம்மதி இருக்குங்கிறது கிரகம் சொல்கிற உண்மை. ஸோ அதே போல் இந்த வாரத்தில் நீங்கள் எத்தனை சோதனை வந்தாலும் அதை சாதனையாக்கி வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் இருக்கும். எல்லா தடையும் நீக்கிடுவீங்க. எப்படிலாம் என்னென்ன பிரச்சனை எப்படி சமாளிக்கலாங்கிற ஒரு யுக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனை வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி உங்களுடைய சாதனையை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, வெளிநாடு போவதற்கான செயல்பாடுகள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமாக அந்த முயற்சியில் பாஸ்போர்ட் எடுக்கிறதுலேருந்து
நீங்கள் விஷம் எடுக்கிற வரையும் உங்களுக்கு அற்புதமான செயல்பாடாக இருக்கும், தடை எதுவுமே இருக்காது என பார்க்கிறோம். வெளியூர் பயணம் போகணும், வெளியூர் பயணம் போனால் மகிழ்ச்சியாக இருக்குமா அல்லது பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் நல்லா முன்னேற்றம் இருக்குன்னா உறுதியாக இருக்கும். இந்த வாரத்தில் எந்த ஊருக்கு நீங்கள் பயணம் செய்யணும்னாலும் உறுதியாக அந்த பயணங்கள் உங்களுக்கு அற்புதமான செயல்பாடுகளையும் மிக நல்ல முன்னேற்றமான செயல்பாடுகளையும் கொடுக்க போகுது. அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நல்லா இருக்கும், கவலையப்பட வேண்டாம். சரியா? சரி, இந்த வாரத்தில் புதிய வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு புதிய வேலை கிடைக்க போதுன்னா, நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச செயல்பாடுகளில் உங்களுடைய முயற்சிக்கான அடிப்படையில் உறுதியாக கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்பா மகன் உறவு, அப்பா மகள் உறவு, இந்த உறவில் ஒரு சின்ன சர்கள் வரும், சின்ன பிரச்சனை வரும். ஸோ அப்போ ரிஷபராசிக்காரங்க மகனாக இருந்தால், மகளாக இருந்தால் அப்பாட்ட விட்டு கொடுத்து போயிருங்க, அப்பாவாக இருந்தால் பிள்ளைகிட்ட விட்டு கொடுத்து போயிருங்க. ஸோ இந்த இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கி தரும் என்பது உண்மை. அதே போல் புதிய கடன் எதுவும் வாங்க போகிறீங்க, டாக்குமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டோ அல்லது ஒரு பேச்சுவாக்கில் வாக்கு கொடுத்து வாங்க போகிறீங்கன்னா கவனமாக இருக்கணும். ஸோ முடிஞ்சளவு கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் இந்த வாரத்தில் அடைக்கிறது ரொம்ப சூப்பர். ஆனால் கடன் வாங்குறதா இருந்தால் ஒரு துறைக்கு ரெண்டு முறை யோசித்து வாங்க, அவசரப்பட வேண்டாம். அதே போல் யாருக்காவது போய் வாக்கு கொடுக்குறத நிப்பாட்டிக்கோங்க. எங்கேயாவது ஒரு சண்டை நடக்கும், நீங்கள் காடு போயிட்டு இருப்பீங்க, அவங்க சண்டை போட்டுருப்பாங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்கன்னா போய் விலைக்கு விடுறீங்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் என்னமே பிரச்சனை பண்ண மாட்டேன் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவங்க பண்ண பிரச்சனைக்கு நீங்கள் தான் முதல் அக்யூஸ்ட மாட்டிடுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு யாருக்கும் ஜாமீன் கேட்டு போடுறது, வாக்கு கொடுக்கறதை இந்த வாரத்தில் முற்றிலும் தவிர்த்து விடுங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற தடையிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பாதிப்புகள், சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. ஸோ மேபி அப்படி வருதுன்னா கரெக்டான மருத்துவரை நாடி உடனடியாக மருத்துவம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு தன்மை குறையும் என்பது கிரகங்கள் குறிக்கின்ற ஒரு உண்மையான செயல்பாடு. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு எப்போன்னு பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, இந்த 3 நாட்கள், 2.5 நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வலிமையாக இருக்குது. ஸோ இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள், புதிய நபர்களை அனுமதிக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாள் கோயில் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய சந்திராஷ்டத்தினால் ஏற்படும் பாதிப்பு தன்மையை முழுமையாக குறைத்து கொள்ளலாம். பெருமாள் கோயில் வழிபாடு காலையில் மேக்ஸிமம் அது பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே மேக்ஸிமம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடுகள், எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கப் போகுது என்பது கிரக ரீதியான உண்மை. தாய் உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம். மனதில் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படப் போகிறது. உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். பலவிதமான திறமைகள், பலவிதமான செயல்பாடுகள், முக பாவனைகளை வைத்தே நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் தன்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய அற்புதமான செயல்பாடுகளை இந்த வாரம் உங்களுக்கு வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். கலைத்துறை சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு, கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு கலைஞர் என்ற பட்டத்தை பெறுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தணும். இந்த கிரகங்கள் உங்களுடைய நல்ல கலைஞர், நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் அதை சிறப்பாக செய்வீங்க, இயல் இசை நாடகம் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு கலைஞர் என சொல்லக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான தன்மையை கொடுக்கும் போது, அதுபோல் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நமது கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ 2வது குழந்தைக்காக காத்திருந்தாலும் 2வது குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம். அதே போல் உங்களுடைய மனதை வாட்டி வந்த, ரொம்ப நாளாக மனசுக்குள்ள கவலையாகவே இருக்குது, என்னன்னே புரியலை, அந்த கவலை நீங்க மாட்டேங்கி அப்படிங்கிற வருத்தம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு மனக்கவலை நீங்கி, மனதை வாட்டி வந்த வருத்தங்கள் கவலைகள்லாம் நீங்கி மன சந்தோஷங்கள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுற நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் உண்டு, பிஸ்னஸில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அடைவதற்கான வாய்ப்பாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஐடி ஊழியர்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் பார்க்குறவங்க, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு மதிப்பையும் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய திறமைக்கேற்றவாறு இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் பெறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொள்கின்றன. மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய தொழிலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ரொம்ப ப்ரொஃபைட்டாக டைம் ஒதுக்கி இதை எப்படி பண்ணால் எப்படி இருக்கும், அதை எப்படி பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ணி நீங்கள் வேலை பார்த்துட்டீங்கன்னா, கட்டாயமாக உங்களுக்கு தொழிலில் ஏற்படுகின்ற தடையை நீக்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தொழிலில் அதிகமான பொறுப்புகள் ஏற்படும். அசால்ட்டாக யார்ட்டையாக படைச்சிட்டு நீங்காடு போய் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களிடம் வந்து உங்களுடைய தொழிலை கையில் கொடுத்துட்டு அவங்க செஞ்சிருவாங்கங்கிற எண்ணத்தில் இருக்கவே கூடாது. ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது என்று சொல்கிறேன். மேலும் உங்களுடைய உடனே இருக்கும் பணிபுரியும் உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை பார்க்குற உங்களுடைய பணிபுரியும் நபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக அக்கறையாக பேசணும். ஸோ அவங்க கோவப்பட்டாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். ஸோ நீங்களும் அதிகமாக கோவப்பட்டீங்கன்னா இந்த வாரத்தில் ஏதாவது தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி இந்த 2 நாள் இருக்கனால இந்த வாரத்தின் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ புதிய வண்டி வாகனங்கள் எடுத்து செல்வது அல்லது தேவையில்லாத புதிய விஷயங்கள் முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டு உங்களுடைய சந்திராஷ்டமம் அன்னைக்கு அருகில் இருக்கும் அம்மன் கோவில் வழிபாடு, மாரியம்மனாக இருந்தாலும் சரி அல்லது பத்ராகாளியம்மனாக இருந்தாலும் சரி, அம்மன் கோவில் வழிபாடில் மனசார வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வேலைக்காக காத்திருக்கீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் வேலையில் இடமாற்றம் அடைய வேண்டும், இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வாரத்தில் கட்டாயமாக உங்களுடைய வேலையின் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் என்று குறிப்பிடுகிறேன். அதே போல் புதிய ஒப்பந்தங்கள், ஏதாச்சும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடுறது அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கையெழுத்து போடுறது அல்லது அதுக்கடுத்த நகர்வுக்கான விஷயங்களில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டு அதன் மூலமாக லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. தொழில் செய்து கொண்டிருக்கும் நம்மளுடைய சிம்மராசினர்களுக்கு தொழிலில் அதிவிதமான லாபங்கள் கிடைக்கும். லாபங்கள் கிடைப்பதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுக்கான முன்னேற்றங்களை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் என்று பார்க்கிறோம். உங்களுடைய கணவனுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஒரு விரும்பிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உங்களுடைய தேவையை அறிந்து அவர்களும் உங்களுக்கு பொருட்கள் வாங்கி தருவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டாகும். ஸோ அப்போ ரெண்டு பேருக்குள்ள ஒரு பரிமாற்றம் என்பது இந்த வாரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒற்றுமையாக செயல்படுவீங்க, ஒற்றுமையாக எங்கேனாலும் போவீங்க, எங்கேனாலும் உங்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை கணவ மனைவிக்குள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவுகள் ஏற்படும். ரொம்ப நாளாக கொடுத்த காசை வாங்க முடியலங்கிற வருத்தம் இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பண வரவுகள் வரும். ஸோ பண வரவுகள் கிடைத்தனால மகிழ்ச்சியை நோக்கி அதிகமாக பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் நீங்கள் உருவாக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு உதவி பண்ண ஓடோடி வருவதில் உங்களுடைய நண்பர்கள் மிகப்பெரிய அற்புதமான செயல்பாடாக இருப்பாங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கேரிங்காக இருந்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான கிரகமைப்புகள் இருக்கிறது என்பது உறுதியாக குறிப்பிடுகிறேன். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரவு அதிகமாக வருது என்பதற்காக செலவை கொஞ்சம் அதிகமாக செலவழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் சேமிப்புங்கிற ஒரு பொக்கிஷத்துக்குள் உள்ளே போக முடியாது. ஸோ வரவு என்பதுக்கேற்றவாறு செலவுகளையும் குறைத்து கொண்டு நீங்கள் அடுத்த கட்ட செயல்பாடுகள் செஞ்சீங்கன்னா பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் பாதிப்பு வராது என்று கூறுகிறேன்.
வெளியூர் பயணங்கள் செய்வதாக இருந்தால் கவனமாக செல்லணும். எந்த பஸ்ஸில் போகிறீங்க, எந்த வண்டியில் போகிறீங்க, என்ன காரில் போகிறீங்கிறத உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்கள்ட்ட தெளிவாக சொல்லிவிட்டு ஸோ பயணிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து நிதானமாக செஞ்சுருங்க. ஸோ நீங்கள் ப்ரொஃபெக்டாக நிதானமாக செஞ்சிட்டிங்கன்னா வாய்ப்புலேருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கும் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்க வேண்டாம். யாராவது சின்னதாக அவர் சண்டை போட்டிருக்காங்கன்னா ஸோ அவங்க சண்டையை விலைக்கு விட்டு நீங்கள் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேங்கிற சூழ்நிலையை உருவாக்கவே வேண்டாம். உங்களுடைய வேலை உண்டு, உங்களுடைய செயல்பாடு உண்டு, கரெக்டாக பின்பற்றினீங்கன்னா நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலையை சந்திப்பீங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் வாங்கி அங்கே போய் கொடுக்குறேன்னு சொல்லி ஊடாக கூடி நடுவில் ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபிட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பொருட்கள் வாங்குறது, அதேபோல் உங்களுடைய மனைவிக்கான செயல்பாடுகள் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நீங்கள் செய்து முடித்து அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளெலாம் கிரகங்கள் கொடுக்கின்றன என்பது உண்மை. அனைவரையும் தன்னுடைய கண் இமைகள் மூலமாகவும் பேச்சாற்றல் மூலமாகவும் கவர்ந்திழுக்கும் தன்மை கொண்ட நம்மளுடைய கன்னி ராசியினர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான செயல்பாடுகள் என்ன, இந்த வாரத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன, கவனமான விஷயங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாரம் துவக்கத்திலேயே உங்களுடைய பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. பணம் இல்லை, எதுக்கெடுத்தாலும் பணம் இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிருந்த உங்கள்கிட்ட பணம் இருக்குங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது கிரகங்கள் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் லாபம் வரும். வேலையில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற பண வரவுகள் ரொம்ப அற்புதமான செயல்பாடுகளை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்காக சப்போர்ட்டாக இருந்து உங்களை அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்பது உண்மை. அதேபோல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், போராட்டங்கள் என்பது கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அதேபோல் பிள்ளைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய குழந்தை நல்ல மார்க் வாங்குவாங்க. ஸோ அவங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளை பார்த்து நீங்களே வியந்து போவீங்க, ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்வீங்க. அவங்க மேலே ரொம்ப ரொம்ப அக்கறை காட்டுவதன் மூலமாக அவர்கள் அடுத்த கட்ட நகருக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோல் இந்த வாரத்தில் ஆடைகள், புதிய புதிய ஆடைகள், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆடைகள், போகிற இடத்தெல்லாம் ரெண்டு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுவீங்க, போகிற இடத்தெல்லாம் உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் சம்மந்தப்பட்ட பொருட்களை செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் இருக்க போது ஸோ நீங்கள் அதுக்கேற்றவாறு நீங்கள் பொருட்களும் வாங்க போகிறீங்க என்பது உண்மை. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நகைகள் வாங்க வேண்டும், தங்க நகைகள் சிறிதாக வாங்க வேண்டும், அல்லது தங்க நகை கொஞ்சம் பெருசாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாரத்தில் தங்க நகைகள் வாங்கி அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வாய்ப்பாக ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பது உண்மை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அரசாங்க பணியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக வார்த்தையில் நிதானம் தேவை. வார்த்தையில் நிதானமாக அரசாங்க ஊழியர்கள் உறுதியாக இந்த வாரத்தில் பேச வேண்டும். பட்டுன்னு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா மாட்டிக்கிருவீங்க, அந்த வார எண்டிலேயே உங்களை பிடிச்சி லாக் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன நடக்குதோ, என்ன பிரச்சனையோ, என்ன விஷயமோ அதை ஓப்பனாக நிதானமாக செஞ்சிட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது இந்த வாரத்தில் என்று பார்க்கிறோம். அதேபோல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் என்று கூறக்கூடிய உங்களுடைய அதிகாரிகள் உங்களுக்கு சிறு மன அழுத்தத்தையும் சில பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு. ஸோ அந்த பிரச்சனை மன அழுத்தம் ஏன் ஏற்படுதுன்னா உங்களுடைய புரிதலை மேலும் அதிகப்படுத்த அவர்கள் கூறும் அறிவுரையாகும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ப்ரஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது என்று பார்க்கிறோம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப அக்யூரட்டாக டைம் போட்டு ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களை மிஞ்ச யாருமே கிடையாது.
அந்த அளவுக்கு உங்களுடைய வேலை நிமித்தமாக செய்பவர்களில் நீங்கள் அதிகமாக அக்கறை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பது உண்மை. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கம் பக்கத்தினர் உறவினர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விஷயங்களையும் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க, நீங்கள் போய் விளக்க போவீங்க, அவங்க ரெண்டு ஒற்றுமை வைக்கிறவங்க உங்களை தாக்கி போடுவாங்க. ஸோ அக்கம் பக்கத்தில் உறவினர்களிடம் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம், கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. ஸோ காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களுடைய காதலன் பேசுகிற உங்களுடைய காதலி பேசுகிறனாலும் இந்த வாரத்தை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கட்டாயமாக உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அவர்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான மாற்றங்கள் என்ன, நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக ஏற்படக்கூடிய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த வாரத்தில் உங்கள் கூட பேசவே மாட்டேன், உங்கள் கூட பேசுனா எனக்கு பிரச்சனை தான், உங்கள் கூட பேச விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது போயிருந்தாங்கன்னா இந்த வாரம் அவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க. பேச மாட்டேன்னு சொன்ன வாய் தான் தயவு செய்து என் கூட பேசுங்க, நீங்கள் பேசுனாதான் என்னால் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுடைய கிரக நிலைகள் வலிமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ ஒரு பகைவர் கூட அப்படி பெய்ந்தால் கூட அவரே என்ன பண்ணுவார், தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு உங்களிடம் சரணடைவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோல் திருமணத்துக்கு உரிய ஏதேதும் முயற்சிகள் எடுக்கீங்க, கல்யாணம் முடிக்கலை, ரொம்ப வருஷமாக காத்திருக்கேன், 33 வயசாச்சுங்க, 30 வயசாச்சுங்க, கல்யாணம் முடிய மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் கல்யாணத்துக்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் துவக்கமாக பலபடியும் எடுங்கள். உங்களுடைய அருகில் இருக்கும் கல்யாண விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். என்னங்க கல்யாண விநாயகரை வழிபாடு செஞ்சால் கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு கேட்கலாம், கட்டாயமாக உங்களுடைய அருகில் இருக்கும் கல்யாண விநாயகரை வழிபாடு செஞ்சீங்கன்னா திருமண தடைகள் விலகி இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் வேலையில் இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து தவற விட வேண்டாம், ஏன்னா அந்த வாய்ப்பானது உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு செல்லக்கூடிய வாய்ப்பில் நன்மைகளை அதிகம் கொடுப்பதற்கான செயல்பாடாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், என்ன யார் எப்படி அடிக்கான்னு தெரில, எவன் என்ன பண்ணுறான்னு தெரில, இந்த பிரச்சனை எப்போ தான் மீளுவேன்னு தெரில, எங்கே போனாலும் சுற்றி சுற்றி அடிக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு இருக்கீங்கன்னா, ஸோ யார் அடிக்கா எவன் அடிக்காங்கிறத உங்களுடைய கிரகம் காட்டி கொடுத்துரும். உங்களுக்கு தீங்கு நினைக்கிறது யார், உங்களுக்கு நல்லது நினைக்கிறது யாருங்கிறதை உங்களுடைய கிரகநாதன் உங்களுக்கு உறுதியாக காமித்து கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. தொழிலில் நல்ல லாபம் உண்டு, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு அதிக சம்பளம் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு, அதன் மூலமாக அவங்களுடைய அற்புதமான வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம் என கூறுகிறேன். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் கொஞ்சம் குறைவாக வரும், தூக்கம் அன்டைம் தூங்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ நீங்கள் தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நைட்டில் கொஞ்சம் வேகமாக தூங்குங்க, ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க, உங்களுடன் இருப்பவர்களையும் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அவர்களுடைய உறுதுணையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் நிம்மதியாக வேகமாக தூங்குவதற்கான முயற்சி எடுத்தால் தூக்கத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து வெளியே வருவீங்க என்பது உண்மை. அதுபோல் அப்பா மகள் உறவு, அப்பா மகன் உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது, முடிவெடுத்துட்டால் கண்டிப்பாக கிரகம் அதனுடைய கடமையை செய்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா மற்றவங்ககிட்ட சொல்கிறத நிப்பாட்டிடுங்க, உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை வைக்கணும். ஸோ நீங்கள் நம்பிக்கை வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனையை கூட தடைக்கல்லை படிக்கலாக்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். வியாபாரத்தில் முழுமையான அக்கறை செலுத்தினால் மட்டுமே லாபம் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புண்டு. ஸோ கவனமான விஷயங்களை கவனமாக செய்யுங்க, தேவையில்லாத விஷயங்களை செய்யவே வேண்டாம். உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு
சிறப்பான செயல்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்ட வாரமாக இருக்கப் போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தொழிலில் அதிவிதமான லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, கட்டாயமாக இந்த வாரம் உங்களுக்கு நட்டங்களை குறைத்து லாபங்களை அதிகமாக்கி தரும். இந்த போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தொழிலில் சின்ன ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்திருப்பீங்க, அந்த நிலை மாறி இந்த வாரத்தில் ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான வாரமாக இருக்கிறது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த வாரம் உங்களுக்கு யார் பிரச்சனை செய்கிறாங்களோ அவங்கள போய் கொஞ்சம் சுமூகமாக பேசி முடிக்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் இறங்கி போய் பேசும்பொழுது அவர்கள் உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு. அதன் மூலமாக உங்களுடைய பூர்வீக சொத்துக்குரிய செயல்பாடுகளில் அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக உண்டுங்க. அதுபோல் இடம் மனை வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது இடம் வாங்கணும், ஒரு ஏக்கர் கணக்கில் மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கட்டாயமாக நீங்கள் இந்த வாரத்தில் கரெக்டான நபர்களை பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கி கொள்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம். ரியல் எஸ்டேட் இடம் என்றாலே ரியல் எஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், ப்ரோக்கேஜிங் நல்லா கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்து பண்ணுங்கள், பெரிய பெரிய பிளான்லாம் எடுத்து பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஈடுகட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கப் போகிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிக்காக கொஞ்சம் அதிக நேரம் செலவழிப்பீங்க. மகிழ்ச்சி மட்டுமே எனக்கு அதிகம் வேணியா, ரொம்ப நாளாக மனசுக்குள்ள கவலையோடு வந்துட்டேன், இந்த வாரம் ஏதாவது வெளியூர் போயிடலாமா, இல்லை நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு என்னென்ன பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். உங்களுடைய கணவன் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்கள் மனைவி உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம். அதேபோல் காதலர்கள் தங்களுடைய காதலை சொல்லி ரொம்ப ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள வாய்ப்பு உண்டு. காதலன் காதலிகிட்ட சொல்கிறது, காதலி காதலன்ட்ட சொல்கிறது என்று ஒரு பராமரிப்பு, அதாவது பரிமாற்றத்துக்குரிய செயல்பாடுகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை பரிமாற்றிக்கொள்ள ஒரு அற்புதமான வாரமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வாரத்தில் ஒரு கவனமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வீண் அலைச்சல்களை குறைச்சிருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பக்காவாக பிளான் போட்டு இந்த இடத்துக்கு போனால் இவ்வளோ நேரம் ஆகும், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போய் இவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி பக்காவாக பிளான் போட்டு பண்ணுங்கள். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, போன இடத்துலையுமே யாராவது தேவையில்லாமல் உங்கள்கிட்ட டைம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்கள விட்டு நகர்ந்து வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் போன நோக்கத்தின் தன்மையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நகர்ந்து வந்துடுங்க. ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வரும், உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். அப்போ என்ன பாதிப்பு வந்தாலும் உடனே அருகில் இருக்க மருத்துவரை போய் நாடி பார்த்துருங்க. ஸோ அதே போல் வந்து உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ உணவுகள்லேயே கலப்படம் அதிகமாக வருது. ஸோ அதன் மூலமாக தான் நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாக வருதுங்கிறத நம்மளே உணர்கிறோம். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவையில்லாத உணவுகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புலேருந்து உங்களை காப்பாற்றி கொள்ள வாய்ப்பாக இருக்கும். உங்களுடைய உறவினர்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், சின்ன சின்ன வாதங்கள் வந்தாலும் முடிஞ்சளவு தவிர்த்து விடுங்க. அவங்க ஏதாவது உங்கள்ட்ட உம்பளுக்கிற மாதிரி தெரியுது, ஸோ இல்லைன்னா உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுங்க. ஸோ அவங்களுக்கு விளக்கம் உறுதியாக கொடுக்க வேண்டாம். ஏன்னா விளக்கம் எங்கே கொடுக்க போகிறீங்களோ அங்கே தான் நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க. விருச்சகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை தப்பாக சொல்லுவாங்க, யாராவது உங்களை குறை சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிறக்காண்டி முயற்சி எடுப்பீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களையே குழப்பி உங்களை கஷ்டத்தை உண்டு பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க ஃப்ரீயாக, நீங்கள் தான் போட்டு மனசுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ முடிந்தளவு உங்களுக்கு ஏதாவது வாதங்களை யாராவது தொடர வந்தாங்கன்னா நகர்ந்து சென்றது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான சூழ்நிலைகளை இருக்கும். அதேபோல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற அற்புதமான சூழ்நிலைகளை, மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான
ஒரு பொன்னான வாரம் என உறுதியாக கூறும். குரு பகவானின் ராசியான காலபுருஷன் ராசியின் ஒன்பதாம் ராசியான தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்க்கிறோம். இந்த வார பலன்களை மட்டும்தான் நம்ம ஒன்பது கிரகங்களை பார்க்குறோம். ஒன்பது கிரகங்களுடைய சூழ்நிலைகளை வைத்து நம்ம பலன்கள் உறுதியாக எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த நவ கிரகங்கள் சந்திர பகவான் முதல் இந்த நவ கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, சுப செலவுகள், சுப செலவுகள்னா நீங்கள் எதெல்லாம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், எதெல்லாம் உங்களுடைய அற்புதமான சூழ்நிலைகள் நினைக்கிறோம் அது எல்லாமே சுப செலவு தான். ஸோ சுப செலவுகளுக்கு அதிகமாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம். சுப செலவுகள் செலவிக்கும் போதே மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான வாரமாக இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு. புதிய வண்டி வாங்கிறது, பழைய வண்டியை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த சூழ்நிலையெல்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும். ஸோ நீங்கள் கரெக்டான வண்டி வாகனங்கள், உங்கள் மனசில் என்ன வண்டி வாங்கணும் ஆசைப்பட்டீங்களோ அந்த வண்டி வாங்குறதா இருந்தால் இந்த வாரத்தில் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேபோல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கேன், காதலை சொல்லிடலாமா சொல்ல வேண்டாமா, சொன்னால் ஏற்றுக்கிடுவாங்களா ஏற்றுக்கிற மாட்டாங்களா, நான் ரொம்ப நாளாக அவரை பார்க்குறேன் அவர் ஏற்றுக்குருவாரா ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு கூட தெரியல அப்படிங்கிற கவலையும் வருத்தமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வாரத்தில் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய காதலை ரொம்ப கண்ணியமாக சொல்லுங்கள். ஏன்னா காதலை சொல்கிறது தப்பு கிடையாது, அதில் கண்ணியம் இருக்கணும். நீங்கள் பொறுமையாக யாரையும் காயப்படுத்தாமல், நீங்கள் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாருடைய குடும்பத்தையும் வருத்தப்படுத்தாமல் உங்களுடைய காதலை சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான காதலை ஏற்றுக்கொள்ளும் வாரமாக இருப்பதற்கான வாய்ப்புண்டு. காதலை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அந்த காதல் திருமண வாழ்க்கை வரையும் போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகம் தான் முக்கியம். ஏன்னா சுய ஜாதக ரீதியாக தான் காதலில் எந்த அளவுக்கு மாற்றம் உண்டு, எந்த அளவுக்கு ஏற்றம் உண்டு, ஒரு காதலாக ரெண்டு காதலாக அஞ்சு காதலாங்கிறதே பார்க்க முடியும். ஸோ காதலில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு, தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான அமைப்பு உண்டு, தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரியர் சர்வீஸு, இந்த ஃபுட் சர்வீஸு, இந்த சர்வீஸ் துறையில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்க போகுது. சர்வீஸ் பண்ணுற அத்தனை பேருக்குமே, சோசியல் சர்வீஸ்லேருந்து கொரிய சர்வீஸ்லேருந்து ஃபுட் சர்வீஸ்லேருந்து எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியும் அடுத்த பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் என பார்க்குறோம். ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கேன், என் வீட்டுக்கார் வாங்கியே தரமாட்டேங்கார் அப்படின்னு ஃபீல் பண்ணுற குடும்ப பெண்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், இந்த வாரம் உங்களுடைய வீட்டுக்கார்ட்ட ப்ரெஷர் கொடுங்க, வாங்கி கொடுங்கன்னு அன்பாக ப்ரெஷர் கொடுங்க. அவங்க உறுதியாக உங்கள் வீட்டுக்கார் உங்களுக்கு வாங்கி கொடுப்பார். ஸோ நீங்கள் பிடிச்ச நகையை வாங்கிக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக போன வாரத்துலேயும் கடந்த காலங்கள்லையும் உங்களுக்கு இருந்துச்சு, அந்த விரய கொஞ்சமாக குறையும். தேவையில்லாத விரயங்களை குறைத்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யும் நம்மளது தனுசு ராசினியர்களுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் சிறப்பான முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போது நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகுது என்று பார்க்கிறோம். இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுக்கிற முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை கூட யோசனை செய்யுங்க, தப்பே கிடையாது. முடிவு எடுத்தப்பட்டு மாறக்கூடாது, ஏன்னா இந்த வாரத்தில் அவசரப்பட்டு மட்டும் முடிவு எடுக்கவே கூடாது. ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டுட்டு உங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கலந்துரையாயிட்டு உங்களுக்கு வேண்டிய நபர்களிடம் சில விஷயங்களை ஷேர் பண்ணி அதை நீ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா லாபங்கள் மகிழ்ச்சிகள் உண்டு. ஸோ அதே போல் வேலையில் சில அதிகமான மன அழுத்தத்தை உடன் இருப்பவர்கள் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்காங்கிறதுக்காண்டி நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே நகர்ந்துருங்க. அவங்க என்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, ஆனால் அதை போய் விளக்கம் கொடுக்கும்போது தான் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ முடிஞ்சளவு சிரிச்சுக்கிட்டே நகர்ந்துருங்க, பாதிப்பு கிடையாது. குழந்தைகள் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் குழந்தை எங்கே போகுது, என்ன பண்ணுது, என்ன விளையாடுது, யாருடன் பயணிக்குது, யார் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி அக்கறை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளால் ஏற்படுகின்ற பாதிப்புலேருந்து ஒரு மாற்றம் உண்டு என்று பார்க்கிறோம்.
அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற வாய்ப்பில் இருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம், குழந்தைகளையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். மறதி கொஞ்சம் அதிகமாக வருங்க. மறதி தான் ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ மறதி கொஞ்சம் தோட்டம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ மறதி வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறதிங்கிற பிரச்சனை வெளியே வரணும்னு வச்சிங்கன்னா, அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடை கரெக்டாக பின்பற்றுங்கள். நீங்கள் இந்த வாரத்தில் குறைஞ்சது ஒரு 3 முறையாவது ஆஞ்சநேயரை போய் பார்த்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு மறதியிலிருந்து பிரச்சனை நீங்கும். தேவையில்லாத மன அழுத்தம், தேவையில்லாத பிரச்சனை வெளியே வந்து அடுத்த கட்ட நகர்வை பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலையாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான பொருளாதார ரீதியான சூழ்நிலைகள், மன மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான வாரங்க. என்ன சார் சொல்கிறீங்க, உண்மையிலே அற்புதமாக இருக்க போதா அப்படின்னா, உண்மையிலே அற்புதமாக இருக்க போதும். உங்களுடைய பண தேவைகள் என்ன இருக்கோ அந்த தேவைக்கான செயல்பாடுகள் சிறப்பாக நடைபெறும். உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், அனைத்து விஷயங்களிலுமே உங்களுடைய தேவைக்கேற்றவாறு பணம் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. அதுபோல் அரசாங்க வேலையில் பணிபுரிகின்ற நம்மளுடைய மகர ராசியினர்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது, ஒரு மதிப்பு கிடைக்க போகுது, ஒரு மரியாதை கிடைக்க போகுது. அரசாங்க வேலையில் நீங்கள் எந்த துறையில் பயணித்தாலும் சரி, அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுடைய ப்ரொமோஷன் கொடுக்க போதுங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் கடின உழைப்பு, கடின முன்னேற்றமான சூழ்நிலைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத ரொம்ப யோசித்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வாரத்தில் அந்த நீங்கள் யோசித்து பண்ண விஷயத்தில் வெற்றி உண்டு. அதுபோல் அரசாங்க வேலைக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த வாரம் அதுக்கான அப்ளிகேஷன் கட்டாயமாக ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணுங்கள். வேலை கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில் பண்ணுங்கள், வேலை கிடைக்கும். தைரியமாக பண்ணுங்கள். இந்த வாரம் எந்த எக்ஸாம் பண்ணுறாங்கன்னா சரி, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள், புதிய வீட்டுக்கு குடிபோவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு பலர் பேர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இயல்பாகவே நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்யும் குணாதிசயம் கொண்டவங்க. உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி வந்து மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருப்பாங்க. அது சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு ரொம்ப பலமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. பங்கு சந்தையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பங்கு சந்தையில் நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்து பண்ணாலும் பங்கு சந்தையில் ஒரு லாபம் இரட்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய நல்ல குணாதிசயங்கள், உங்களுடைய நல்ல ஒரு அற்புதமான செயல்பாடுகளை பார்த்து உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வதற்கான வாய்ப்பாக இதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு இந்த வாரத்தில் கவனமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் இருக்கும் வேலை பார்க்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அல்லது உங்களுடன் பயணிக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு அக்கறை செலுத்தணும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு பேசணும், அவசரப்பட்டு பேசக்கூடாது. ஏன்னா அவசரப்பட்டு பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும், வீண் பழிய நண்பர்கள் போட்டுருவாங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்களுக்கு உண்டு பண்ணணும் அப்படிங்கிற சுற்று வட்டாரம் போட்டு செய்வாங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும், நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு உங்களை உட்கார வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ மாட்டிக்கிறக்கூடாது. யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட தள்ளி நின்று செஞ்சுருங்க. போய் பக்கத்தில் போய் அன்பை காட்டுறேன், உறவினருக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லி மாட்டிக்கிற வேண்டாம். அதுபோல் உங்களுடைய இளைய சகோதரர்கள் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ அந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போயிருங்க, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த உறவு, அந்த நட்பு, இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினா போதும். வேறு எல்லா விஷயமுமே மகர ராசிக்காரருக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான முன்னேற்றமான பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளையும் சரி, மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் சரி, ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கப் போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை. கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்கள் என்ன, நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
கும்பராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உறுதியாக கிடைக்க போகுது. பெரியவர்கள் ஆசீர்வாதம் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீங்க. ஏன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பெரியவர்கள் நம்மளை வந்து வாழ்த்தும் போது நமக்கு என்ன கிரக ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர முடியும். கிரகங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பெரியவர்கள் ஆசீர்வாதம் கழிச்சிட்டாலே சரி ஒரு பாதிப்பை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதம் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் மகிழ்ச்சியை பெற போகிறீங்க. உங்களுடைய விவேகம் மூலமாக விவேகத்தால் வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு விவேகத்தால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எதிரிலுமே உங்களுடைய முயற்சிக்கான செயல்பாடுகளில் மகிழ்ச்சியும் உண்டு. எந்த விஷயத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் சரி இந்த வாரத்தில் அந்த முயற்சியில் மகிழ்ச்சி உங்களுக்கு உறுதியாக கலந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். பெண்கள் மூலமாக உங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்பட போகுது. நம்மளுடைய கும்பராசினர்களுக்கு பெண்கள் மூலமாக பொருள் சேர்க்கை ஏற்படும், அதன் மூலமாக மகிழ்ச்சிகளும் ஏற்படும் என்று பார்க்கிறோம். குழந்தை பாக்கியம், திருமணம் முடிஞ்சு ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷமாச்சு, குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடில் ஒரு பாதிப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் வெளியே வரணும், எங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற கும்பராசி நேர்களில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உறுதியாக தன்னம்பிக்கையுடன் இருங்கள். உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதுவும் கும்பராசியில் யாருக்கெல்லாம் குரு வக்ரமாய் உட்கார்ந்துருக்கோ, கும்பராசி நேர்களை யாருக்கெல்லாம் குரு வக்ரமாய் உட்கார்ந்துருக்காரோ, இந்த கோச்சார ரீதியான குரு பகவான் வக்ரமாய் இருக்கிறதுனால உறுதியாக இந்த வக்ர நிலை குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. குரு பகவான் வழிபாடை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். வியாழக்கிழமை தோறும் 5 வாரங்கள் நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் என்று தெளிவாக சொல்கிறேன். மேலும் உங்களுடைய தொழிலில் அதிக கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நன்மைகள் உண்டு, லாபங்கள் உண்டு, அடுத்த கட்ட நகர்வுக்கான செயல்பாடுகளும் உறுதியாக உண்டு. கவனம் மட்டும் கட்டாயமாக கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கணவ மனைவி ஒற்றுமைக்குள்ள சிறு சிறு சஞ்சரவுகள், சின்ன சின்ன விவாதங்கள் வரும். ஸோ இந்த விவாதங்களை நீங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து பேசுங்க. எக்காந்த கொண்டும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணாங்க. பொறுமையாக நிதானமாக நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்க உங்களுடைய செயல்பாடுகள் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. நீங்கள் வேறு யார்ட்டையாக சொல்லும் போது தான் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள அந்த விரிசல் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு உண்டு. ஸோ கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் தலையிடாதீங்க. அஜாக்கிரதையான விஷயங்களில் தலையிடுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். இஸ் அசால்ட்டாக பண்ணிடுவேன்ல, என்னால் முடியும்ல அப்படிங்கிற அஜாக்கிரதை வச்சுக்கிறாதீங்க. கரெக்டாக கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் ஏதாவது பெண்களுக்கு நீங்கள் தவறான செயல்பாடுகள் செய்யவோ அல்லது பெண்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளோ கட்டாயமாக செஞ்சிடாதீங்க. பெண்கள் விஷயத்தில் கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாரோடைய பேச்சையாக கேட்டுட்டு எதுனாலும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், அவங்க சொல்லிட்டாங்கள்ல அவங்களுக்காண்டி செஞ்சோம்ல இவங்களுக்காண்டி செஞ்சோம்லன்னு சொல்லி கட்டாயமாக ஈடுபடவே கூடாது. மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் தலையிட்டுறாதீங்க. தேவையில்லாமல் செஞ்சுட்டு மாட்டிக்கிற கூடாதுங்கிறக்காக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ கவனமான விஷயத்தை கவனமாக செயல்படுத்துங்க, நிதானமான விஷயங்களை கரெக்டாக நிதானமாக செஞ்சுக்கோங்க. கிரகங்கள் கொடுக்கின்ற அற்புதமான விஷயங்களை அப்படியே வாங்கி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க என்று கூறிக்கொள்கிறேன். மீன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான மாற்றங்கள் என்ன, இந்த வார பலன்களில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நன்மைகளை கிரகங்கள் நவ கிரகங்கள் அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரனாக இருந்தாலும் சரி, அல்லது சகோதரிகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மீனராசிக்காரங்களை தன்னுடைய தோளோடு தோல் சேர்த்து நகர்த்தி சென்று வாழ்க்கையை வெற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுடைய முதலீடுகள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கீங்க,
புதிய பிசினஸ் பண்ண போறீங்க அல்லது அந்த பிசினஸே கொஞ்சம் இரட்டி பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த வாரம் முதலீடுகள் தைரியமாக செய்யலாம். நீங்கள் முதலீடு செஞ்சு பண்ண போகிறது உங்களுக்கு இப்போ கிடைக்கின்ற ஒரு சின்ன அமௌண்ட்டு அடுத்த இரட்டிப்பாகி பெரிய அமௌண்ட்டாக கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. ஸோ பயப்படாமல் முதலீடு செய்யுங்க, நல்ல லாபம் உண்டு. உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சிறிது நீக்கி, அதாவது சின்ன சின்ன பிரச்சனை குடும்பத்தில் இருக்குது பார்த்தீங்களா, புரிஞ்சு கொள்ள முடியாத சூழ்நிலைகள், அப்படியே முகத்தை முகத்தை பார்க்க முடியாத சூழ்நிலைகள், அண்ணன் தம்பி உறவு, அந்த அக்கா தங்கச்சி உறவு, இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கிடும், புரிதல் ஏற்படும், ஒரு ஒற்றுமை ஏற்படும். அதேபோல் உங்களுடைய கனவு மனை விஷயங்களையுமே சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்குதுங்க. இந்த வாரம் கொஞ்சம் பண வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, பண வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான முறையில் நீங்கள் வந்து சேமிப்புக்கான செயல்பாடை செஞ்சுக்கோங்க. விரைய செலவுகளையும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, தேவையில்லாமல் விரைய செலவு செய்ய வேண்டாம். பண வரவு வரும்போது உங்களை பொறுத்தளவு நீங்கள் என்ன பண்ணணும், சேமிப்பில் வைக்க வைக்க தான் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு உறுதியாக இருக்கும். லாட்ரி பந்தயங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதாக இருந்தீங்கன்னா சின்னதாக முதலீடு செய்யுங்க, அவசரப்பட்டு பெரிய பல்காக செஞ்சுட்டு மாட்டிக்கிறக்கூடாது. லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடுவதே சூதாட்டங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். ஸோ இருந்தாலும் கவனம் தேவை, அவசரப்படக்கூடாது, ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் தான் நீங்கள் தான தர்மங்கள் அதிகமாக செய்யணும். உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஏதாவது ஒரு சின்ன தொகை, ஒரு சின்ன ஒரு விஷயங்களை தானமாக தர்மமாக செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் தான தர்மங்கள் மூலமாக மிகப்பெரிய அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கு முன்னேற்றமான பாதையை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயம் பண்ணுற நம்மளுடைய விவசாயிகளுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு விவசாயத்தை செழிப்பான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் கவனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவசரப்படாமல் நிதானமாக எந்த விஷயத்தையும் சேர்க்கறதுக்கும் பொறுமையாக நீங்கள் நிதானமாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதேபோல் தொழில் பண்ணுற நீங்கள் முதலீடு பண்ணுறது பிரச்சனை கிடையாது, அந்த முதலீடு பண்ணிவிட்டு அது மேலே முழு கவனம் செலுத்தணும், முழுமையாக உங்களோட அக்கறை இருக்கணும். மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அவங்க பார்த்துக்குருவாங்க இவங்க பார்த்துக்குருவாங்க சொல்லி செயல்படவே கூடாது. உங்களுடைய முழு பார்வை, உங்களுடைய முழு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதில் இருந்துச்சுன்னா தொழிலில் ஏற்படுகின்ற பாதிப்பு லாஸ் இந்த ரெண்டு நீ தப்பிச்சு லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்குது. அதே போல் ஆன்லைன் சூதாட்டம் என்பதை முற்றிலும் தவிர்த்துருங்க. ஆன்லைன் சூதாட்டம் நம்மளுடைய மீன ராசிக்காரர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். எக்காந்த ஒன்று ஆன்லைன் சூதாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடவே கூடாது என்பதை குறிப்பிடுகிறேன். வெளியூர் பயணம் செய்யணும் ஆசைப்பட்றீங்க, வெளிநாடு பயணம் செய்ய ஆசைப்பட்டாலும் சரி, வெளியூர் பயணம் செய்ய ஆசைப்பட்டாலும் சரி, முடிஞ்சளவு நிதானம், முடிஞ்சளவு முன்னெச்சரிக்கை, முடிஞ்சளவு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டால் வெளியூர் போங்க, இல்லைன்னா வெளியூர் போவதை தவிர்த்து விடுங்க. அது மகிழ்ச்சிக்கான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பக்கா பிளான் இருந்தால் மட்டும் கட்டாயமாக நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா லாபம் மகிழ்ச்சி எல்லாமே ஏற்படும். அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக போன இடத்துல சிக்கல்கள் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கவனமான விஷயங்கள்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு சிறப்பான விஷயங்கள்லாம் மேலும் மேலும் அதிகமாக செஞ்சுட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க சிறப்பான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய அடிப்படை ஜோதிட வகுப்பை கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எப்படி ஜாதகம் பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறது, அடிப்படை விஷயங்கள் இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக உங்களுக்கு கற்றுத்தர நான் தயாராக இருக்கிறேன். இப்போ ரெண்டு பேஜ் போயிருக்கு. ஸோ அடுத்த பேஜுக்கான வகுப்புக்கான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக ஜோதிட கிளாஸ் கற்றுக்கலாம். ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கு வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸோ மறக்காமல் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களை யாராச்சும் ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கேன்னு சொன்னாலும் உறுதியாக நம்மளுடைய பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையத்தை
காண்டக்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீடைல்ஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கட்டணம் மற்றும் விவரங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லப்படும். ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மற்றும் உங்களுடன் இருக்கும் நபர்களின் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானித்து அடுத்த கட்ட நகர்வுக்கான செயல்பாடுகளை செயல்படுத்தி கொள்ளலாம். வாங்க, விருப்பப்படுறவங்க வகுப்பில் கலந்து. நேர்களை, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை, கோச்சார ரீதியான கிரகங்கள் அமைப்பில் உள்ள செயல்பாடுகள் தன்மையை பற்றி உங்களுக்கு இந்த வார பலன்களை பொது பலன்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாத பலன்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் சனி பகவான் பயிற்சி, குரு பகவான் பயிற்சி, ராகு இது பயிற்சி போன்ற அனைத்து விதமான ராஜ கிரகங்களின் பயிற்சிகள் வீடியோவும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ மேபி பார்க்காதவங்க கட்டாயமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட முறையிலான கேள்விகள் இருக்கும், உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஜாதக ரீதியான விவரங்களை தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்க விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, அதே போல் உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் இருக்கா இல்லையா. ஸோ மேபி ஏதோ ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், இல்லை பல கேள்விகள் இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் போட்டு விடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா எது நினச்சிக்கிற வேண்டாம். ஸோ நம்ம ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ ஜாதகம் பார்த்துருக்கனால உங்களுக்கு பதிலளிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆகவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் டீடைல்ஸ் போட்டு விடுங்க. உங்களுடைய டீடைல்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்பப்படும். அந்த ஜிபேயில் நீங்கள் பணம் செலுத்தின பிறகு உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய முழு விவரங்களையும், உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள், கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் எதிர்கால சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு தருவதற்காக நான் காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே கடமை கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுறது தான். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் சக்தி ஆற்றல்கள் எந்தளவுக்கு இருக்கிறது என்பதை கூற நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.